நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாயிருக்கிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய நீங்கள் கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நீதிமான்களாக்கப்பட்ட நீங்கள் தனிநபராய், சாதாரணமான ஒரு நபராய், எளிய நபராக இருந்தாலும் நீங்கள் சிங்கலாக இல்லை, நீங்கள் சிங்கம் போல தைரியமாக இருக்கீங்க. காரணம், நீங்கள் நீதிமான்கள். கடந்த நாட்களிலே கூடலூர் என்று சொல்லப்படக்கூடிய அது ஒரு கிராமமும் பட்டணமும் காடு வனப்பகுதியும் கொண்ட ஒரு பகுதி பாருங்க, அது ஒரு மலை தேசம். அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம், கூடலூருக்கு, மலை தேசம். பட்டணம் இருக்குது, பக்கத்தில் கிராமங்கள் இருக்குது, காடு வனப்பகுதி இருக்குது. அந்த காடு வனப்பகுதியெல்லாம் ட்ராவல் பண்ணோம். அது அந்த காடு வனப்பகுதி ட்ராவல் பண்ணும்போது அப்படியே அந்த மானெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், மான், யானைகள், காட்டு மிருகங்கள்லாம் பார்க்கலாம், நிறையா இருக்கும் அங்கே. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவங்க சொன்ன ஒரு காரியம், பல நேரத்தில் இந்த காட்டில் இருக்கக்கூடிய வன மிருகங்கள், விலங்குகள் தங்களுக்கு சரியான ஆகாரங்கள் அங்கே இல்லை என்றால் கிராமத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் நானும் கூட கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ் பேப்பரெல்லாம் பார்த்துருப்போம், சில வனப்பகுதிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய கிராம பகுதியில், பட்டணங்கள் பகுதியில் சிறுத்தைகள், புலி, யானைகள் இதெல்லாம் மக்களை தேடி வரும். ஏன்னா அதுங்களுக்கு சரியான நீர்வரத்து இல்லை, காட்டு வனப்பகுதியில் நீர்வரத்து இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை, அதுங்களுக்கு வேண்டிய போஷாக்கு இல்லை, தேடி தேடி பார்க்கும். இல்லைன்னா நேராக என்ன பண்ணுதுன்னா மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வந்துடும். எது? புலி, சிறுத்தை, யானைகள் இதெல்லாம் வந்துடும் பாருங்க. வந்து கிராமத்தை, அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்க அந்த மனிதர்களை துவம்சம் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் நடக்கும் பாருங்கள். நிறைய நியூஸ் பேப்பரில் நம்மலாம் பார்த்துருப்போம், கேள்வியெல்லாம் பட்டிருப்போம். ஆனால் பாருங்கள், சிங்கம் மாத்திரம் ஒரு நாளும் வனப்பகுதியை விட்டு, காட்டை விட்டு வெளியே வரவே வராது. அப்படி நீங்கள் கேள்விப்படவே முடியாது. புலி வரும், சிறுத்தை வரும், யானை வரும், பல துஷ்ட மிருகங்கள்லாம் காட்டை விட்டு வெளியே போகும். தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ள, பெற்றுக்கொள்ள, தேவையானதை அடைந்து கொள்ள காட்டை விட்டு வெளியே போகும். ஆனால் சிங்கம் ஒரு நாளும் காட்டை விட்டு, குகையை விட்டு, தன் இருப்பிடத்தை விட்டு வெளியே போவே போவாது. ஏன்னா எல்லா விலங்குகளும் எல்லா மிருகங்களும் தனக்கு வேண்டியதை தேடி வெளியே செல்லுகிறது, ஆனால் சிங்கம் மட்டும் வெளியே போகாது. ஏன்னா சிங்கத்துக்கு என்ன வேண்டுமோ அந்த சிங்கத்தை தேடி எல்லாம் அதனிடத்திற்கு வரும். அதுதான் சிங்கம். கர்த்தர் சொல்றாரு, நீதான் அந்த சிங்கம், நீதான் அந்த சிங்கம். சொல்லுகிறார்கள் சில வன ஆராய்ச்சியாளர்கள், சொல்லுகிறார்கள் சிங்கங்கள் தங்கள் குகைகளிலே ஆகாரங்களை சேமித்து வைக்குமாம். சிங்கத்தின் குட்டிகள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையக்கூடாது, பட்டினி அடையக்கூடாது என்று சொல்லி சிங்கங்கள், சில குறிப்பிட்ட சிங்கங்கள் தங்கள் குகைகளிலே விலங்குகள், மிருகங்களை அடித்து அதனுடைய உடல்களை கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்குமா. குகைகளை எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதுங்களுக்கு வந்து தாழ்ச்சி என்பதே இருக்காதான் பாருங்க, அந்த அளவுக்கு அது பரிபூர்ணமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்குமா. எல்லா விதமான விலங்குகளும் மிருகங்களும் எல்லா விதமான நன்மைகளை தேடி செல்லுகிறது, ஆனால் சிங்கங்கள் தேடி செல்லவில்லை. சிங்கங்களை தேடி எல்லாம் அதை தேடி வருகிறது. மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஒன்றை புரிந்துகொள், நீ தனி நபராக இருக்கலாம், சாதாரணமான நபராக இருக்கலாம், என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்பது போல நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்பு, நீ சிங்கலாக இல்லை, நீ சிங்கம் போல இருக்க, நீ சிங்கமாக இருக்க, நீதிமான் சிங்கத்தை போலவே இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் தேடி செல்லுகிற இடத்தில் நீ இல்லை, எல்லாமே உன்னை தேடி வருகிற இடத்திற்கு நீ இருக்கிறாய். அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வச்சிருக்கார், அந்த நிலையில் ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறார்,
அந்த இடத்துல அந்த நிலையில நீ இருக்கிறதுனால என்கிட்ட என்ன இருக்கு, நான் தனியா இருக்குன்னு சொல்லி புலம்பல் பாடாதே. ஒன்று தெரியுமா, நீ மீட்கப்பட்டு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியினால் விலையேற பெற்ற அபிஷேகமும் மேல இருக்கு, தேவாதி தேவனுடைய வார்த்தவும் கூட இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தமும் மேல இருக்கு, பரிசுத்த ஆவின் அபிஷேகமும் மேல இருக்கு. 24 மணி நேரமும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் உனக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. பிதாவினுடைய பாசம் உன் மேல இருக்கிறது, தேவாதி தேவனுடைய மகிமை உன் மேல இருக்கு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு நன்மைகளும் கிருபைகளும் உன் மேல கொட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால நீ தேடி செல்லுகிற இடத்தில் இல்லவில்லை, எல்லாம் உன்னை நாடி வரக்கூடிய இடத்தில் கர்த்தாதி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், கர்த்தரை நம்புகிற கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்றைக்குமே கையேந்த முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சிறுவனாய் இருந்தேன், இப்பொழுது முதிர் வயது உள்ளவனானேன். நான் சொல்றேன், நான் சின்ன பையனா இருந்தேன், இப்ப நான் கிழவனாயிட்டேன். எத்தனை வருஷம் இடைவெளி இருந்திருக்கும், எப்படி ஒரு 50, 60, 70 இடைவெளி இருந்திருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இத்தனை வருஷ இடைவெளியில் என்னுடைய 50, 60, 70 ஆண்டு கால, அந்த காலத்துல ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காங்க இல்லையா, 70, 80 ஆயுட்காலத்தை குறித்தவன் சொல்லுங்க, இத்தனை நீண்ட நாட்கள் நீண்ட வருட காலத்தில் ஒரு நீதிமான் அப்பத்துக்கு கையேந்தி திரிந்ததை நான் கண்டதே இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளை, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளை கையேந்தினதை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். ஏன்னா கர்த்தர் ஒரு நாளும் நீதிமானை வெறுமையில் விடவே மாட்டார். ஏன்னா அவன் சிங்கத்தை மாதிரி இருக்கிறான் பாருங்க, எல்லாமே அவனிடத்துல தேடி வரக்கூடிய நிலையில் அவன் இருக்கிறான், எல்லாம் உன்னை தேடி வரும். இந்த வார்த்தையை நம்பு தேவ பிள்ளையே. இத்தனை காலங்கள் நீ நாடி தேடி சென்று அல்லோல் பட்டு அலைச்சல் பட்டு வாதிக்கப்பட்டது போதும், இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி நம்பு விசுவாசி, உன்னை தேடி எல்லாம் நாடி வரும். அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாரு, அந்த பரிபூர்ணங்களுக்கு உனக்கு உண்டாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள், ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை கூப்பிடுறாரு, இடங்களுக்கு அனுப்புறாரு. இவங்க போகும்போது கையில் காசு கொண்டு போல, பணத்தை கொண்டு போல, சாமான் பை பொருட்களை கொண்டு போல, பாதரட்சை காலில் மாட்டு செப்பல் கூட கொண்டு போல. இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போனோம்னா மூட்டை மூட்டையாக எடுத்துட்டு போவோம், எல்லாத்தையும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி சாப்பிடுவோம் பாருங்க. கர்த்தர் சொல்றார், போன்னு சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை அந்த போ அனுப்பினார், அந்த வார்த்தையை நம்பி போனாங்க. கையில காசு இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லை. போறாங்க, தேவன் அனுப்பிய நோக்கத்தின்படி அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் திரும்பி வராங்க. இப்ப கர்த்தர் ஒரு க்வெஸ்சன் வைக்கிறாரு, நான் போன்னு சொன்னேன், பணப்பை சாமான் பை பொண்ணு பொருள் காசு பணம் இல்லாம போங்கன்னு சொன்னேன், போனீங்க, போயிட்டு செஞ்சு முடிச்சுட்டு என்ன காரியத்தை முடிக்கணுமோ அதை முடிச்சுட்டு திரும்பி வந்தீங்க. இப்போ உங்க கையில பணம் இல்லையே, காசு இல்லையே, பொருள் இல்லையே, ஏதாச்சும் உங்களுக்கு குறை இருந்ததா, பற்றா குறை இருந்ததா, தாழ்ச்சி இருந்ததா, வருத்தம் இருந்ததா, பசி இருந்ததா, பட்டினி இருந்ததா? ஆன்சர் வருது பாருங்க, என்ன சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒண்ணுமே குறைவா இல்லை ஆண்டவரே. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், பணத்தால் பொருளால் செல்வத்தால் குறைவே இல்லாத நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நான் சொல்றேன், ஆண்டவர் இருக்கிறபடியினால் உங்களால எந்த குறைவே இல்லாத நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அவர் தாங்க ஜீவ ஆதாரம், அவர் தாங்க நம்முடைய சோர்ஸ், அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கும், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான், அவன் குன்றி போக மாட்டான், அவன் குறைஞ்சு போக மாட்டான். ஏன்னா
ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்வில் ஊற்றாய் பெருக்கெடுத்தது ஓடும். தேவப்பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைத்திருப்பது உண்மையானால், நீ கர்த்தரை விசுவாசித்திருப்பது உண்மையானால், உன் கையில் என்ன இருக்குது, உன் பையில் என்ன இருக்குது, உன் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது, உனக்கு என்ன சொந்தங்கள் இருக்காங்க, என்ன திறமை இருக்குது, திராணி இருக்குது, இதையெல்லாம் வச்சு கணக்கு போடாத. உன் பையில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் உன் பக்கத்தில் உன்னை போஷிக்கக்கூடிய ஆண்டவர் பத்திரமாக இருக்கார். அதை உறுதியாகவும் தரமாகவும் நம்பி விசுவாசித்து உன் வாழ்க்கை விசுவாச ஓட்டத்தை நீ பிரயாணிக்கும் பொழுது வருத்தமில்லாத ஒரு பயணம் உனக்கு உண்டாகும். ஏன்னா இன்னைக்கு நான் அநேகரை பார்க்கிறேன், எதிர்காலத்தை குறித்து பயம், நாளைக்கு உலகம் எப்படி இருக்குமோ, ஊர் எப்படி இருக்குமோ, பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி பல பல வகையான ஒரு பாரத்துக்குள்ளே சென்று அழுத்தத்துக்குள்ளே சென்று தேவையில்லாமல் நிறைய ஒரு சிக்கலில் போய் சிக்கி, அந்த பிஸ்னஸ்ஸு, இந்த பிஸ்னஸ்ஸு, அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி சம்பாதிக்கணும், இந்த டெபாசிட் பண்ணணும், இதை ஃபிக்ஸட்ல போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சீகன் பால்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய தாசன், அவர் தான் தரங்கம்பாடியில் வந்தார். தமிழ் வேத புஸ்தகத்தை அவர் மற்ற மொழியிலிருந்து மொழியாக்கம் செய்தார்லாம் சொல்லுவாங்க பாருங்க, சீகன் பால்கு ஐயா. அவரோடு உடன் பிறந்தவர்கள் அநேகர். தகப்பனார் சிறிய வயதில் இறந்து விட்டார். தாயார், இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அப்படி லைனாக எனக்கு தெரிஞ்ச அவருடைய சரித்திரத்தை நான் வாசிக்கும் பொழுது 9 பிள்ளைகள் என்று நான் எண்ணுகிறேன். 9 பிள்ளைங்க மேலே தான் இருப்பாங்க, 9 பிள்ளைகள், அதில் ஒருத்தர் சீகன் பால்கு. இப்போ தகப்பனார் அந்த குழந்தைகள் சின்ன வயசுல இருக்கும்போது இறந்துட்டார். இந்த தாயார் வந்து கடுமையான ஒரு வியாதி, அந்த வியாதியில இப்போ மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள் அந்த தாயார். அப்ப அந்த 9 பிள்ளைகள் அப்படியே தன்னுடைய படுக்கை சுற்றி நிக்க வச்சு அந்த அம்மா பேசுது, பிள்ளைகளா, உங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு, எனக்கு கடுமையான வியாதி, நானும் சாக போறேன், ஆனால் உங்களுக்கு நான் எந்த சொத்தையும் நான் சேர்த்து வைக்கல, வீட்டையோ நிலத்தையோ பணத்தையோ செல்வத்தையோ ஆஸ்தியையோ நகையோ நான் சேர்த்து வைக்கல, எதையுமே என்கிட்ட இருந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேத புஸ்தகத்தை எடுத்து அந்த பிள்ளைங்க கையில் கொடுத்தாங்களே, கொடுத்து இந்த வார்த்தை உங்களை போஷிக்கும், இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும், இந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்களா அந்த அம்மா. யோசித்து பாருங்க, உண்மையாகவே நம்ம தாயும் தகப்பனும் பைபிளை கையில் கொடுத்துட்டு வேற எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு நீ என்னை பெத்து போட்டேன்னு கேள்வி கேட்போம், நீலாம் ஒரு அப்பாவா, நீலாம் ஒரு அம்மாவா, எதுக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேள்வி கேட்போம். ஆனால் அந்த பிள்ளைகள் பாருங்கள், விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், வார்த்தை எடுத்துக்கொண்ட பிள்ளைகள், என்ன ஆச்சரியம், தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, அந்த 9 பிள்ளைகளுடைய வருங்காலங்கள் சரித்திரம் படைக்கக்கூடிய வருங்காலங்களாய் அமைந்தது பேரன்பானவர்களே. அதுதான் நான் சொல்லுகிறேன், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நாளை தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். வருத்தத்தை சுமந்துக்கிட்டு, பாரத்தை சுமந்துக்கிட்டு, நிம்மதியை இழந்துக்கிட்டு சிலர்லாம் நான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன், ஊர்பட்ட சொத்தையும் பணத்தையும் சேர்த்து வச்சுட்டு தூக்கம் இல்லை, பயம், பலவிதமான பாரங்களோடு அழுத்தங்களோடு வாழ்க்கையில் நிறைய சுமைகளை சுமந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் சொல்லுகிறேன், பாரமற்ற வாழ்க்கைக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கவலையையும் பாரத்தையும் சுமந்து தவித்து கொண்டிருக்காதிருங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழகா போஷிப்பார், அற்புதமா போஷிப்பார், ஒரு நன்மையும் உங்கள் லைஃப்ல குறைவுபடாது. உங்களுடைய பணத்தை வைத்து, முதலீடுகளை வைத்து உங்கள் வாழ்க்கையை கணக்கு போடாதிருங்கள், தேவனுடைய வார்த்தை வைத்து கணக்கு போடுங்கள். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில், யோசுவா கிட்ட இப்போ தலைவன் இல்லை, மோசே இல்லை, பெரிய திறமை இல்லை, திராணி இல்லை, ஆனால் சவால், பெரிய சவால், என்ன சவால், கானான் தேசத்துக்குள் 31 பகுதிகள், 31 ராஜாக்கள் இருக்கிறார்கள், எல்லாரையும் ஜெயிக்கணும். இப்போ கர்த்தர் சொல்றார், யோசுவாவை நோக்கி சொல்றார், யோசுவா 1:8 சொல்றார், யோசுவா எதுவுமே இல்லை, ஆனால் உன் கையில் 5 புக்கு இருக்கு, 5 ஆகமங்கள் இருக்கு, ஆதி ஆகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும், இந்த 5 ஆகமும் இருக்கு, இந்த வார்த்தை உன் கையில் இருக்கு, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இந்த வார்த்தையை வச்சுக்கோ,
ஆண்டவர் சொல்லலை ஏதாச்சும் கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுக்கோ, எதையாச்சும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோ, கொஞ்சம் பட்டயத்தை வச்சுக்கோ, கொஞ்சம் யுத்த பொருட்களை வச்சுக்கோ சொல்லலை. வார்த்தையை வச்சுக்கோ, இந்த வார்த்தை வைத்துக்கொள், இந்த வார்த்தை நீ வைத்துக் கொள்வாயானால் இந்த வார்த்தை என்ற இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அஞ்சு புக்கை வச்சே மனுஷன் ஜெயிச்சிட்டார், அஞ்சு ஆகமத்தை வச்சே ஜெயிச்சிட்டார். நம்ம கையில் 66 ஆகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்சு வச்சு ஜெயிச்சாருன்னா 66 வச்சு ஜெயிக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும், அது சாத்தியமான ஒன்று. ஆகவே வாழ்க்கையில பாரம் சுமந்து வாழ்கிற வாழ்க்கையை தவிர்த்து கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு ஒரு யெகோவா தேவன் அவர் பார்த்து கொள்வார் என்ற தரமான நம்பிக்கைகளோடு ஒவ்வொரு நாளும் விசுவாச ஜீவியம் செய்து பாருங்கள். உங்கள் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் தண்ணீர் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நீதிமான் ஒரு நாளும் எவரையும் கையேந்தி பிழைக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில் அவனுக்கு வேண்டிய எல்லா ஆகாரங்களையும் அவனுக்கு வேண்டிய தேவைகளையும் தேவன் அற்புதமாய் சந்திப்பார். ஆகவே என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் என்றதான ஒரு பாரமற்ற வியாகுளமற்ற ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிச்சு விடுங்க. சிங்கத்தை போல தைரியமா இருங்க. நாளைய தினம் எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை தேவைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் உடுத்து வைப்பார், கர்த்தர் தேவையை சந்திப்பார், கர்த்தர் எதை வேணும்னாலும் எனக்காக செய்து முடிப்பார் என்ற பாரமற்ற ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வாருங்கள் பிரியமானவர்களே. அதுதான் ஆக்கியோன் எழுதுகிறார், எபிரேயரின் ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12:1 நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். பாரமான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கள், ஏனென்றால் நீங்கள் போக வேண்டிய தூரம் அதிகம், நீங்கள் செல்ல வேண்டிய பயணம் வெகு தொலைவு, நீங்கள் உயர செல்ல வேண்டும், நீங்கள் உயர பறக்க வேண்டும், உயர செல்ல வேண்டும், உயர பறக்க வேண்டும் என்றால் பாரங்களை அப்புறப்படுத்துங்கள். பாரங்களை சுமந்து கொண்டு வெகு தூரம் பயணிக்க முடியாது பேரன்பானவர்களே. பாரங்களை சுமந்து வெகு உயரத்திற்கு பறக்க முடியாது பேரன்பானவர்களே. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவர்கள், நீங்கள் நடக்கிறவர்கள் அல்ல, ஓடுகிறவர்கள் அல்ல, நீங்கள் பறக்கக்கூடியவர்கள். வேதம் சொல்லுகிறது, பாரமானதை தள்ளு, பாரமானதை அப்புறப்படுத்து. எது உன்னை குத்துது, எது உன்னை வருத்தப்படுத்துது, எது உன்னை சங்கடப்படுத்துது, எது உன்னை சஞ்சலப்படுத்துது, அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்து. ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு நீ அர்ப்பணி, அதை தேர்வு செய், அதை சூஸ் பண்ணு. ஆச்சரியப்படுவீர்கள், வெகு தூர பயணம் செல்வீர்கள், வெகு அழகாக பறக்க ஆரம்பிப்பீர்கள். தேவையில்லாத இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பேக்கேஜ் நிறைய பேர் நான் பார்க்குறேன். அன்வான்டான தேவையற்ற பாரங்கள், தேவையற்ற சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில். சில பேர்லாம் ஊருக்கு போவாங்க பாருங்க, ரெண்டு நாள் ட்ரிப்பு, இல்லை 3 ட்ரிப்பு. 2-3 போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2-3 போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ், அடுத்த நாள் வேற ஒரு ட்ரெஸ் மாற்றிக்கலாம். அது நான் பார்த்துருக்கேன் பாருங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 3 ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு 6 எடுத்து வச்சுப்பாங்க, 8 எடுத்து வச்சுப்பாங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா தெரியுங்களா, அங்கே போயிட்டு 3 தான் யூஸ் பண்ணுவாங்க. கொண்டு போனாங்க பாருங்க எக்ஸ்ட்ரா 3 அதை அப்படியே லக்கேஜில் வச்சு அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. இதுதான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்ன்றது, எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்ன்றது. இன்னைக்கு அநேகர் இப்படி தான் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அவசியமற்றவைகள், தேவையில்லாதவைகள், வேண்டாதவைகள், இதை சுமந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கம் என்னைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரத்தையே சுமக்காது, சிங்கிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், தைரியமாக இருக்கும். அது எதை குறித்தும் கவலையே படாது, ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும் எதையும் தேடி செல்லுகிற இடத்தில் நான் இல்லை, என்னை எல்லாம் தேடி வரக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் என்ற மிகப்பெரிய ஒரு தைரியம் கர்ச்சனை எதற்கு உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு சிங்கம்,
தேவனுடைய மகிமை உன்னோடு கூட இருக்கிறது. எதை குறித்து மஞ்சாமல் பதறாமல் பயப்படாமல் முன்னேறி செல்லுங்கள். யூத ராஜ சிங்கமாக இயேசு கிறிஸ்துவே உங்களோடு கூட இருக்கிறார். மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாரமற்ற, வருத்தமற்ற, நிம்மதியான ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை வாழுங்கள். ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள்.